நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம தேவாவோட விசிட்டிங் கார்டை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஷாம் அவனோட கார்டை வச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்றான். இங்க ஹீரோ மாமா கூட விளையாடிட்டு இருப்பான். இப்ப போன் வந்ததோ போன் அட்டெண்ட் பண்ணி பேசுறான். நீங்க தேவாவா, இந்த கம்பெனில சிஇஓவா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். இவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஷாம் பேச வருவான், என்ன லோனா, லோன்ல எனக்கு தேவையில்லப்பா, வைங்கப்பா, உங்களுக்கு இதே பொலப்பா போச்சு, இனிமே நியூ நம்பர் வந்தா எடுக்க மாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிடுவான். உடனே ஷாமுக்கு இன்சல்ட் ஆயிடும். என்ன லோனா, ஐயோ போச்சு, கட் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம பூங்குழலி கிட்ட சொல்றான். உடனே பூங்குழலி ஃபீல் பண்றா, அப்ப தாவாவை பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி சரி வா, நம்ம எப்படியாவது அவன் இருக்க இடத்த கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவனோட போன் நம்பரை வச்சுட்டு லொகேஷனை சர்ச் பண்ணி வேகமா கார்ல கூட்டிட்டு போறான். இங்க கார்ல கூட்டிட்டு போக இங்க இருக்க நாய்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. இது என்ன இவ்வளவு சவுண்டா இருக்கு அப்படின்னு காது பொத்திட்டு அலற ஆரம்பிக்கிறா. நம்ம பூங்குழலி காட்டுக்குள்ள ஒரு அமைதியான பிளேஸ்ல இருந்துட்டு இந்த மாதிரி இறைச்சலா கேட்கவும் அவளுக்கு ஏதோ மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க இப்படி கதறிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வாலண்டியர்ஸா அங்க இருக்க எல்லா முதியோர்கள்கிட்ட எல்லாம் விளையாட்டு காமிச்சிட்டு ஜோக் காமிச்சிட்டு சிரிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஷாம் என்ன பண்றானா, அவ எதையும் பார்க்காம காதுல ஏதோ நாய்ஸ் விழாம அவனுக்கு ஹெட்போனை போட்டுட்டு கண்ணை மூடி விட்டுறான். இப்ப கரெக்டா அந்த ஓல்ட் ஏஜுக்கு கூட்டிட்டு வரான். இங்க வந்ததும் ஹீரோயின் அந்த ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டிருக்கவங்கள பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூக்க நோண்டுறது, ஹேர் எல்லாம் நோண்டுறதுன்னு அவங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. இவங்க ஓடி வரதை பார்த்தோன்னே நம்ம தேவா போய் ஒரு பொதர்கிட்ட போய் ஒளிஞ்சுப்பான். அவ போயிட்டாலா என்ன அப்படின்னு மாஸ்க் ரிமூவ் பண்ணி எட்டிட்டு பாத்துட்டு இருப்பான். இப்ப இங்க வந்து தேடி தேடி பாத்துட்டு இங்க தேவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப கரெக்டா அவ பொதருக்குள்ள உட்காரோ இதோ அலர்ஜி ஐ ஹச் அப்படின்னு தும்புறான். இதுக்கு முன்னாடி நம்ம தேவா ஹச்னு தும்புறப்ப பூங்குழலி என்ன மிஸ் பண்றியதாவா அப்படின்னு ஓடி வந்திருப்பா. ஏன்னா அவங்க கிராமத்துல எல்லாம் ஹச்னு தும்புனா மிஸ் பண்றன்னு அர்த்தமா. அது மாதிரி இவன் தும்பவும் இவனோட வாய்ஸ் இவளுக்கு நல்லா கேக்குது. இது கண்டிப்பா தாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான், மாஸ்க் போட்டுட்டு அவன் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்கான். அதுல அப்படியே மயங்கிடுறான் நம்ம ஹீரோயின். ஐ இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் முன்னாடி ஆடி காமிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிருவான். ஹீரோயின் சுதாரிச்சுட்டு திரும்ப அவங்களையும் தேவாவை காணோம். அவங்க சும்மா ஜோக்கர் தான், வா போலாம், நம்ம தேவா தேட போலான்னு ஷாம் கூட்டிட்டு வந்துருவான். ஏன் என்ன கூட்டிட்டு வந்த, நான் அடிச்சு சொல்றேன், அது என்னோட தாவா தான் அப்படின்னு கத்திட்டே இருப்பா. ஓ தாவா இல்ல, அவன் வேற ஜோக்கர் அப்படின்னு ஷாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப உடனே இந்த பொண்ணு, எனக்கு நல்லா தெரியும் அது தாவா தான், வா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே, நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், உனக்கு தான் ஸ்டார்ஸ் பத்தி எல்லாம் தெரியும்ல, ஜோசியம் கூட நல்லா பாக்குறியே, அதனால என் கூட லைவ் ஸ்ட்ரீமரா வந்துரு அப்படின்னு சொல்றான். லைவ் ஸ்ட்ரீமர்னா என்ன அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நான் உனக்கு பொறுமையா சொல்லித்தரேன், நம்ம போய் பாக்குறோம். ஆனா அந்த பையன் உன்னோட தாவால எல்லாம் கூட நீ லைவ் ஸ்ட்ரீமரா வந்துடணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம், அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். இவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் திரும்ப வண்டி எடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ, இவ திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு மாமா கிட்டையும் டாட்டா காட்டிட்டு வேகமா ஓடி வரான். இங்க இவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க, அவன் அங்க வேகமா கிளம்புறான். இங்க வந்த அந்த ஓல்ட் ஏஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆன்டி கிட்ட இங்க வந்தவங்க ஜோக்கர் வேஷம் போட்டிருந்தாங்கல்ல அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ், சும்மா இங்க இருக்க வயசானவங்களை சந்தோஷப்படுத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாமு, அவங்க சும்மா வாலண்டியர்ஸ் தான், உனக்கு சொன்னா புரியாது வா அப்படின்னு சொல்றான். இவ கிளம்பவே மாட்டா. அப்படி இந்த சைன் கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் துருவி திருவி கேக்குறாங்க, எதுக்கு நீ அந்த பொண்ணை பார்த்து பயந்து ஓடுற, என்னாச்சு உனக்கு, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு வேக வேகமா அவங்கள இறக்கி விடுறான். இங்க நம்ம திரும்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அந்த ஓல்ட் ஏஜ் வாசல்லே உட்காந்துட்டு நான் தேவாவை பாக்கணும், நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறா. ஷாம் ரொம்பவே கெஞ்சி பாக்குறான், ஆனா இவ கேட்கவே மாட்டா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ அவனோட பாஸ் பார்க்க தான் வந்திருப்பா. அந்த பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் அப்படியே சில்விஷம் காட்டுற மாதிரி தெரியுது. இவன் அப்படியே சிரிச்சுட்டு அவன் பின்னாடி வந்துட்டு அவளை அப்படியே கையை பிடிச்சி இறுக்கி செவத்துல தள்ளிட்டு, உனக்கு கீழே நான் வேலை பாக்குறனால நீ சொல்ற எல்லாத்துக்குமே நான் அடிப்பணிவேன்னு நினைக்காத, எதுக்கு வேணாலும் நான் கட்டுப்படுவேன், ஆனா இந்த காதல் அன்புக்கு மட்டும் நான் கட்டுப்படவே மாட்டேன், எந்த பொண்ணாலையும் என்னை மயக்கவே முடியாது, இன்னொரு டைம் இந்த மாதிரி எண்ணத்தோட என் பக்கத்துல நெருங்க நினைக்காத, அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறான். உடனே இந்த
பொண்ணு அதையும் தான் பாக்கலாமே அப்படின்னு திமுறா நம்ம ஹீரோ கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு வெளியில வரான். இப்போ திடீர்னு மழை வருது. மழை வரவும் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் அப்புறமா வரேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வேகமா இவளை தேடிதான் வரான். ஏன்னா இவ இங்க இருக்கனால கண்டிப்பா என்னை பார்க்காம போகமாட்டான்னு நம்ம தீவாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கரெக்டா அந்த ஓல்ட் ஏஜ் வாசல்ல வந்து நிக்கிறான் ஹீரோயின் அங்க உட்காந்துருக்கத கவனிக்கிறான். இங்க ஷாம் அவ மழையில நனையறனால அவகிட்ட பாசமா கொடையை வச்சுட்டு தயவு செஞ்சு வா உன் தாவை நான் கண்டுபிடிக்கிறேன் கார்லயாவது வந்து உட்காரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். இந்த ஷாம் ரொம்பவே நல்ல பையனா இருக்கான். நம்ம பூங்குழலிய ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. பார்த்த உடனே பிடிச்சிச்சு போல இவனுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பூங்குழலி அப்படின்னு கூப்பிடுறான். இவனை பார்த்தனா அவளுக்கு செம்ம கடுப்பு. வந்து பாசமா கட்டி பிடிப்பான்னு பார்த்தா அவனை போட்டு மூஞ்சிலே மங்கு மங்குன்னு குத்துறா. இங்க பாரு எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் அடிக்க கூடாது மழையில எல்லாம் அடிக்க கூடாது வந்து கார்ல ஏறு அப்படின்னு மிரட்டுறான். அவ கோவத்துல கார்ல வேகமா ஏறி போயிடுறா. ஆனா இங்க ஷாம் ஈ பூங்குழலி போகாத போகாத அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இங்க வீட்டுல நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் காட்டிட்டு இருக்காங்க. ஏஞ்சல் நம்ம தேவாவ ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கா. அவ ஏன் என்ன நினைச்சு கூட பாக்க மாட்டான். நான் அவனை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. நார்மலா அவன் என்ன ஃப்ரெண்டா மட்டும் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்றா. இவங்க ஃபீல் பண்றத இந்த கண்ணாடி பையனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஏன்னா பல வருஷமா இந்த பையன் நம்ம ஏஞ்சல லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெளியில நம்ம தேவா வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேர் கூடவே பூங்குழலியும் கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கையை கோத்து நிக்கிறத பாத்துட்டு ஏஞ்சலுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வீட்டுக்குள்ள வந்ததும் அவனை இழுத்து போட்டு என்னை ஏமாத்திட்டு தாவா உன்னுமே நம்பவே மாட்டேன் நீ போய் பேசுற நீ கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல உட்காந்துட்டு சரியான அடி அடிக்கிறான். மூக்குலே குத்திடுறா. பாவம் நம்ம ஹீரோக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. இதெல்லாம் பாத்துட்டு ஏஞ்சலுக்கு கோவம் வருது. ஹே யாரு நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுறா. அவன் மேல கோபப்படுறா. நீ பணத்துக்கு தானே சண்டை போட்டுட்டு இருக்க உனக்கு பணம் தானே வேணும் இந்த வச்சுக்கோ தேவா வேணுமே பக்கத்துல நெருங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு இது என்னது அப்படின்னு பாத்துட்டு அந்த பணத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு செக்கு கையில கொடுப்பா. செக் எல்லாம் கீழே போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஏஞ்சல் கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு கையை வச்சுட்டு இருப்பா. இதை பாத்துட்டு ஐயோ சண்டை எல்லாம் போடாதீங்க அப்படின்னு தேவா இடையில வந்துடுறான். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இங்க இவங்க பேசிட்டு இருக்கப்ப வெளியில கரெக்டா ஷாம் வந்துடுறான். இங்க பூங்குழலி அவன் என்னோட ஃப்ரெண்டு நீங்களா யாரு நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப உடனே அவன் கையை பிடிச்சு முறுக்கிட்டு யார் அவனோட ஃப்ரெண்டு நீ ஏதோ தெரியாதனமா அவளை பாத்துக்கிட்ட ஓகே கிளம்பு வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். இப்ப ஷாம் நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது அவ லைவ் ஸ்ட்ரீமிங் கூட பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல கிளம்புட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி விட்டுறாங்க. அவனை மட்டும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அமைச்சு விட்டுறான். உள்ளக்க திரும்ப அவளோட அம்ப வச்சுட்டு நம்ம தேவாவ செம்மைய மிரட்டிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பயந்துட்டு மெதுவா அந்த அம்ப வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல இருந்து உட்காடுறான். இங்க பாரு உன்னை நான் விட்டுட்டு வரல நீ எப்படி என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இங்க பத்தியா உனக்காக நான் கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். கிஃப்ட் நான் இவளுக்கு புரியல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்பவே எனக்கு என்னோட நட்சத்திர கல்ல கொடு அப்படின்னு கேக்குறா. அடடா இதுக்காக தான் நீ வந்தியாடி காட்டுவாசி காட்டுவாசி அப்படின்னு மனசு நினைச்சிட்டு நட்சத்திர கல்லாம் உனக்கு தரேன் அதுக்கு முன்னாடி இங்க உட்காரு உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு வாங்கி வச்சிருக்கா அந்த கேக் ஓபன் பண்ணி உனக்காக தான் அப்படின்னு சொல்றான். உடனே இவ எனக்கு வேணும் நட்சத்திர கல் வேணும் அப்படின்னு அடம்புடிப்பா. இப்ப அவ ஆனு வாயை பொழுக்கிறப்போ கேக்க லைட்டா எடுத்து அவன் வாயில அப்பி விட்டுருவான். இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேக்க ரெண்டு கை விட்டுட்டு அப்புக்கு அப்புக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்துட்டு மெதுவா மெதுவாடி மெதுவா சாப்பிடு அப்படின்னு நம்ம தேவா சொல்றான். நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனோட வாயிலையும் அப்பி விட்டுருவா. என்ன இவ இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறான். இங்க பாருங்களேன் நம்ம பூங்குழலிய கியூட்டா அவ்வளவு கேக்க எடுத்து வாயில ஃபுல்லா அடைச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி இந்த சீன் போயிட்டு இருக்கு. இங்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடி போட்ட பையன் ஹேக்கர். அதனால எல்லா விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிடும் நெட்லயே கண்டுபிடிச்சிருவான். ஆனா இந்த பொண்ணை சர்ச் பண்றப்ப மட்டும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்த நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பா. யார் அந்த பொண்ணு நெட்ல போட்டா கூட தெரியல அந்த பொண்ணு யாரு நிஜமாலும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. இவங்க இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோயினோட அலப்பறை தாங்க முடியல. வீட்டையே அலங்கோலப்படுத்திட்டு இருப்பா. தலைவாணிய போட்டு பிக்கிறது அங்க இருக்க மீனெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க வீடு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டு வச்சிருக்கா. என்ன சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அந்த ஃபிஷ் டேங்க்ல வாஸ்து மீன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போறேன் சுட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு அங்க இருக்க மீன் எல்லாத்தையும் எடுத்து கையில வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா என்ன பண்றது இவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி இவளுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனோட கோவம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க பாரு இது வந்து வாஸ்து மீன் இதை சாப்பிடக்கூடாது இது விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வாங்கி தொட்டுக்குள்ளேயே போட்டுட்டு இவளை அழகா சேர்ல உட்கார வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப தெரியாம அவ
அவன் ரிமோட்ல கால் பட்டுருது. அப்ப டக்குன்னு கார்ட்டூன் சேனல் ஒன்று ஓடுது டிவியில. அதை பார்த்துட்டு ஐயோ மிருகம் உனக்கு ஆபத்து, நான் உனக்கு காப்பாத்துறேன் தாவா அப்படின்னு சொல்லிட்டு டிவியிலே ஒரு அம்பு விடுவா, அப்படியே டிவி கிட்ட போய் சொருவி நிற்கும். இதை பார்த்துட்டு அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் எல்லாத்தையும் அவன் மேலே காட்டாம பொறுமையாக அவளை பார்த்துட்டு பாடா அப்படின்னு போய் ஐயோ அப்படின்னு மூச்சு விட்டுட்டு தர தரன்னு அவளை அப்படியே ரூமுக்கு இழுத்துட்டு போறான். அவளை பெட் மேல உட்கார வச்சுட்டு இவன் கியூட்டா கீழே உட்காந்துட்டு இங்க பாரு பூங்குழலி, நான் சொல்றது மட்டும் கேளு, இங்க யாருமே உனக்கு காயப்படுத்த மாட்டாங்க, என்ன மீறி உன்னை யாருமே தொட முடியாது, நீ எதை பார்த்தும் பயப்படாத, முக்கியமா இந்த அம்பை எடுத்து வச்சு எல்லாரையும் மிரட்டாத, நான் இருக்கையில உன் கூட, என்னையும் மீறி உன்னை யாரு ஹர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இவன் பேச பேச பூங்குழலி ரொம்ப அழகா அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா, நீ பாட்டுக்கு எதுவுமே பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அப்ப அவ கையில அடிபட்டு இருக்கும், ஆ வலிக்குது அப்படின்னு சொல்றா. உடனே கை வாங்கி பாக்குறப்போ அவளுக்கு அடிபட்டு இருக்கும், ரத்தம் வரும். உடனே அந்த கையை எடுத்து அப்படியே ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு மருந்து போட்டுட்டே இருப்பான். இப்ப அழகா ஹீரோயின் நீ ரொம்பவே அழகா இருக்கதாவா அப்படின்னு சொல்றா. இது உடனே ஹீரோ காதுல விழுந்துருச்சு. டக்குனு நம்ம ஹீரோயின் கையை விட்டுருவான். இவனுக்கு ஒரு ஃபீல் வருது, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் வர மாதிரி தெரியல. ஆனா பாசம் ரொம்பவே காட்டிட்டு இருக்கா. காதல்னே என்னன்னு தெரியாம காதல் பண்றாங்க நம்ம பூங்குழலி. இப்ப ஹீரோயின் யதார்த்தமா ஏன் விட்டுட்டதாவா, இந்த புடிச்சுக்கோ மருந்து போடு அப்படின்னு சொல்றா. உடனே அகைன் சிரிச்சுட்டே அவ கையை வாங்கி மருந்து போட்டுட்டு இருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. நடு சாமம் ஆயிடுச்சு. ஏன் அந்த பொண்ணு கூட தேவாவை தனியா விட்டு வந்திருக்கோம், என்னாச்சு என்னமோ தெரியல, நான் வீட்டுல போய் பாக்குறேன், நீயும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பா அந்த கண்ணாடி பையனை. அவன் கேட்டுட்டே இருப்பான், ஆனா தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுட்டே இருப்பான். ஏன்னா நம்ம ஏஞ்சல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். இவ இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா. அவன் அப்படியே அதெல்லாத்தையும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே படுத்துட்டு இருக்கான். சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் அவனை விட்டுட்டு இங்க ஒத்தையா கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ரெஸ்ட் ரூம்ல எப்படி யூஸ் பண்ணணும், பாத்ரூம்ல இருக்க ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டிட்டு இருப்பான். பாத்ரூம் போறது எப்படின்னு சொல்லி காட்டுறது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். இப்ப ஒன்னொன்னா நம்ம ஹீரோயின் இது அப்படியா, ஒன்னொன்னா நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டே இருக்கா. இப்ப நம்ம தேவா இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும், நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு கூடாது ஓகேவா அப்படின்னு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி தந்துட்டு இருப்பான். இப்ப அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வருவான், டக்குன்னு கால் தவறி நம்ம ஹீரோயின் மேல உள்ள போவான். நம்ம பூங்குழலி அப்படியே நம்ம தேவாவை பிடிச்சிருவான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இதோட எபிசோட் 4 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 5 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.